ஆகையினாலே இது ஒவ்வொருத்தரும் அந்த போகன் காட்டிய அந்த நெறிப்படி அவர்கள் துன்பப்பட்டார்கள். ஆனால் எங்கே வந்தார்கள்? எவ்வளவு பெரிய சக்தி வந்தாலும் சாதாரண மனிதனை தேடிதான் அந்த ஒவ்வொரு ஞானியும் வந்தார்கள். ஆக தான் ஞானிகள் கற்றுணர்ந்த அனைத்து சக்தியும் சாதாரண மக்களுடைய துன்பங்களை போக்கி அவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய இன்பத்தை பருகி அதிலே தான் அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி மின் சென்றார்கள். இதே போலதான் சூரியன் இரு சூழ்ந்த ஒரு கோழியின் தன்மையை தன் உணர்வை பாய்ச்சி அங்கு விளையும் சக்தியாகி அதிலிருந்து வெளிப்படும் சக்தி தான் நுகர்ந்து இந்த உணர்வின் சக்தியை ஒளியாக மாற்றுங்க. இதே போலதான் நாம் ஒரு குழம்பை வைக்கிறோம் என்றால் காரம் புளிப்பு இனிப்பு தவிர்ப்பு அனைத்தும் சேர்த்து தான் ஒரு சுவை மிக்கதாக நாம் சுமையாக படைக்கின்றோம். இதே போல நாம் மனிதன் மனித வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் கஷ்டங்களை பார்க்கிறோம், நஷ்டங்களை பார்க்கிறோம், வேதனைகளை பார்க்கிறோம், துன்பப்படுகளை பார்க்கிறோம். இத்த உணர்வுடைய நிலைகள் நமக்கு அது நாம் கவர்ந்து எடுக்கப்படும் நமக்கு வந்துவிடுகின்றது. ஆனால் இது சுவை மிக்கதாக அது படைக்க வேண்டும். நாம் எப்படி அந்த ஞானியுடைய நிலைகள் நமக்குள் எடுத்து இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயத்தை கொண்டு நமக்குள் அதை சுத்தப்படுத்தி கொண்டால் நாம் எப்படி நகையுடைய நிலைகள் ரெண்டரை கலந்த அந்த ஏதோ செம்புக்குள் கலந்திருக்கும் போது திரவத்தை ஊற்றிய பிற இது பிரிக்கப்பட்டு அது பங்கம் சுத்தமாகின்றது. இதை போல நாம் எடுத்துக்கொண்ட கஷ்டமான உணர்வு நமக்குள் ரெண்டரை கலந்து விடுகின்றது. அதை நாம் சுத்தப்படுத்துவதற்கு இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதம் மிக முக்கியமாக உங்களுக்கு தேவை. ஆக இதை நாம் ஒவ்வொருத்தரும் நீங்கள் பெற வேண்டும் என்று இந்த ஆசையை நான் உங்களுக்குள் சொல்லுகின்றேன். நாள் முழுவதுக்கும் எத்தனையோ கஷ்டங்களை சொல்லுகின்றேன், எத்தனையோ நல்லது சொல்லுகின்றேன். ஆனால் இதை நாம் தியானத்தில் எடுத்துக்கொண்டார் அனைவருமே இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எத்தகைய துன்பத்தை நீங்கள் சந்தித்தாலும் இந்த ஆத்மசுத்தி என்ற ஆயுதத்தை பயன்படுத்தி இது சுத்தப்படுத்துவது தான் தியானம் என்பது. தியானம் என்றால் நமக்குள் கெட்டதை சேராது, அது தடுக்க செய்வது தான் தியானம். ஆனால் நாம் இருக்கப்போகும் இந்த தியானம் சிறிது நேரம்தான். ஏனென்றால் இந்த ஆலயங்களில் நமக்குள் நினைவுபடுத்தி தியானம் என்பது விநாயகருடைய நிலைகளை அது காட்டப்படுகின்றது. இன்னைக்கு நாம் விநாயகரை எடுத்துக்கொண்டால் புல்லை போடுகின்றோம், அடுத்து இலை செடிகளை நாம் போடுகின்றோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொளக்கட்டை செய்து சாப்பிட்றோம். விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம கொளக்கட்டை செய்து சாப்பிட்றோம். சதுர்த்தி என்றால் என்ன? இயற்கையில் விளைந்த நிலைகள் நிறுத்திவிட்டு நமக்கு வேண்டிய சுவையான நிலைகள் நாம் படைத்து சாப்பிடும் நாள். நாம் விநாயகர் சதுர்த்தி என்ன என்ன செய்கிறோம்? களிமண்ணால் பொம்மையை செய்து நாம் எதுக்கு செய்யணும் ஏன் செய்யணும்னு தெரியும். களிமண்ணால் பொம்மை செய்து இந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் அது என்ன செய்யணும்? இன்றைக்கி கொளக்கட்டை எல்லாம் செய்து சுவையான கரும்பு கரும்பு எல்லாத்தையும் பூஜிச்சு விட்டு அது அதனால் சுவையாக செய்து விட்டுறோம். இதுக்கு முன்னாடி செய்த வினை இருக்குது, இதை கொண்டு போய் கடலில் கொண்டு கரைச்சிடும். இப்போ நாம் முன்னாடி சேர்த்து கொண்டு இந்த வினையெல்லாம் இது கரைக்கிறதுக்காண்டி விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நினைவுபடுத்தி கெட்டதை நீக்கி நல்லதை அன்னைக்கு எடுக்கிறதுக்கு தான் விநாயகர் சதுர்த்தி வைக்கிறாங்க. விநாயகர் சதுர்த்தி ஏன் வைக்கிறாங்க, ஏன் வைக்கிறாங்க எதுக்குன்னு தெரியும். ஆனால் கொளக்கட்டை அவருக்கு பிரியமானது, அதனால் அவருக்கு நல்ல அருவம் புள்ள வச்சாச்சின்னு எனக்கு வரம் கொடுப்பான் தான் புள்ள கொண்டு நான் பறித்து கொடுக்குறோமே தவிர அவர் எரிக்கிற மாலை இதாகி போச்சு கல்யாணம் ஆனு எரிக்கிற மாலை போட்டாச்சுன்னு அடுத்தாப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. அங்கே வந்து பாம்பு இது இருக்குது, அங்கே இருக்கிற சுற்றியில் அரச மரத்தையும் வேம்பையும் சுற்றி நீ வந்துட்டா கொடுத்தாங்க. அரசும் வேம்பையும் ஏன் வைத்தார்கள் என்ற நிலையாவது நாம் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். அதாவது சல வெளிச்சத்தில் மாரியம்மனுக்கு கசப்பு, அதே சமயத்தில் இங்கே அரசும் வேம்பையும் வைத்து விநாயகனுக்கு, ரெண்டையும் பிணைக்கப்பட்டது. இப்போ நாம் மனித வாழ்க்கையில் நல்லதை நாம் கேட்குறோம், நான் கஷ்டமான நிலைகள் அவங்க சொல்லப்படும்போது காது கொண்டு கேட்குறோம். அந்த கசப்பான உணர்வு நம்ம உடலுக்குள் வந்துடும். அப்போ நம்ம கசப்பான உணர்வு வந்து என்ன செய்து நமக்குள் மாறி அவங்க எண்ணமெல்லாம் என்கிட்ட மாறி அவங்க சீக்கிரம்லாம் என்கிட்ட வந்தது இதுதான் மாரியம்மன், இந்த சக்தி உனக்குள் வந்துடுதுன்னு மாரியம்மாவை வச்சு சக்தி எடுத்து காட்டுறாங்க. அந்த சலவிருச்சம் என்ன? கருப்பு, இது கசப்பு. ஆனால் அந்த மாரியம்மன் கோயிலில் என்ன இருக்குது? அக்னி சக்தி. அந்த அக்னி சக்தி ஏன் வச்சுருக்குறாங்க? நாம் நெருப்பில் ஒரு பொருள் போட்டு அன்னிச்சியும் அது வரக்கூடிய விஷத்தன்மை நீக்கும். அதுக்காக வேண்டி மாரியம்மன் கோயில் அன்னிச்சிருக்காங்க அந்த அக்னி சக்தி. அங்கே சலவிருச்சம் கசப்பு, ஆனால் நெருப்பில் போட்டு இந்த கசப்பை நீக்கி என்று பொருள். ஆனால் அதே சமயத்தில் இங்கே விநாயகர்கிட்ட என்ன? அரசும் வேம்பும். இங்கே வைத்து இந்த கசப்பை சிரித்து கசப்பு இல்லைனாலும் வேலை நடக்காது. ஆக அந்த அரசின் நீ உயர்ந்த நிலைகள் நீ எண்ணியதுங்கிறதுக்காக தான் அரசும் வேம்பும் வைத்திருக்கிறோம். ஆக நாம் மனித வாழ்க்கையில் நாம் என்ன செய்கிறோம்? இங்கே நாம் கோயில தண்ணியில் போய் நாம் குளிக்கிறோம். ஆக நாம் உடல் அழுக்க துவைக்கிறதுக்கு அதை உடல் அழுக்க போக்குறதுக்கு தண்ணியில் குளிக்கிறோம். ஆனால் அந்த உடல் அழுக்க நீக்கின உடனே நேராக வந்து விநாயகரை பார்க்கப்படும்போது நாம் புல்லை தின்னோம், இலை செடிகளை சாப்பிட்டோம்,
இன்னைக்கு அறுசுவையாக கொழக்கட்டை செய்து நமக்கு வேண்டியதை படைத்து சாப்பிடக்கூடிய இந்த சரீரத்தை பெற்றோம் என்கிற இந்த உண்மை உணர்த்திய அந்த மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இந்த உண்மை உணர்த்திய அந்த மகரிஷிகளின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா. இது அரசு. இது என் உடல் முழுதும் படர்ந்து என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற எண்ணத்தை இந்த அரசு ஓங்கி செலுத்தி இந்த கசப்பை நமக்கு எப்படி அஜ்ஞானியில் போட்டு பொசுக்கிறோமோ மெய்ஞானி இதையெல்லாம் சுட்டு பொசுக்கி வின் சென்றான். அவனின் உணர்வை நமக்குள் செலுத்தி இந்த கசப்பை சிரித்து அரசு தான் உயர்ந்த எண்ணங்களை அந்த மெய்ஞானி எப்படி வளர்ந்தானோ அதை ஆட்சி புரிந்ததை தீயதை நீக்கி நல்லது அந்த அரசாக தனக்குள் ஆட்சி புரியும் என்றுதான் செலவரிக்க தெரிவித்தான். நான் அரசு முறையும் வேம்பையும் விநாயகர் கோயிலுக்கு ஏன் வச்சாங்க எதுக்கு வச்சாங்க செலவரிச்சுன்னு தெரியும். ஆக நாம் என்ன செய்வோம், நான் வாழ்க்கையில் நாம் பிறருடைய நிலைகளை இந்த நமக்குள் வரக்கூடிய இந்த அழுக்கை துடைப்பதற்கு மேல் அழுக்கு துடைக்கிறதுக்கு தண்ணி. ஆனால் நம்ம எரியாமல் பிறர் செய்யக்கூடிய துன்பத்தை கேட்டு உணரும் போது கொடுப்பதை உயிர் நினைச்சி ஈர்த்து தரக்குள் அது படைத்து விடுகின்றது. ஆனால் இந்த உணர்வை துடைப்பதற்குத்தான் மனிதனால் இந்த சக்தி என்ன எந்த ஞானி நம்மளுக்கு சொன்னாலும் இந்த ஞானி சப்தரிஷி மண்டலத்தில் இருக்கின்றார். அதனால இதை துவைதம் இந்த உணர்வின் தன்மை உணர்க்கும்போது அந்த காவிய படைப்பு நிலைகள் எந்த ஞானி உணர்த்தினான அகசியன் அவன் துருவம் சென்று அடைந்தான். இந்த துருவ மகரிஷியை நாம் எண்ணி இதை உணர்த்திய அந்த மகரிஷியின் அருசக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி அதை வானை நோக்கி எண்ணும்போதுதான் நாம் எந்த உணர்வின் எண்ணங்களை நாம் கூட்டுகின்றோமோ அந்த சூரியனின் காந்த அலைகள் நமக்குள் அந்த எண்ணத்துக்குள் நாம் குல நிறைவை ஈர்க்கின்றது. அப்போ அந்த எண்ணத்திற்கு வலு கிடைக்கின்றது. நாம் நினைவின் அலைகள் இதை காட்டினானே அவனிடத்தில் இந்த எண்ண அலைகள் செல்லுகின்றது. அந்த மகரிஷியின் அருளி நான் பெற வேண்டும், இது என் உடல் முழுதும் பர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும் என்ற ஏக்கலை கொண்டு இதை எடுத்து கூர்மை அந்த உணர்வின் சக்தி என் உடலுக்குள் செல்லும்போது கூர்மை அவதாரம். ஆனால் அந்த ஞானியின் அருள் சக்தி எனக்குள் சேர்த்து இது பழக்குவதற்கு தான் குளத்தங்கரையிலே மேற்க பார்க்க விநாயகரை வைத்து நாம் கிழக்க பார்க்க கும்பிட செய்வோம். அதனால் கோயிலுக்குள் போக போகும்போது விநாயகரை நீ கும்பிடாமல் கோயிலுக்குள் போனால் பலன் ஏதும் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் எப்படியும் கோயிலை போய் சார் ரெண்டு பேரும் சுற்றி போட்டு அவனுக்கு அருவம்புல் வேணுங்கிறத கொடுத்து போட்டு எரிக்கல மாலை போட்டு அப்போ அவனுக்கு போட்டிருக்கிறேன் என் கஷ்டத்தை நிவித்து பண்ணு கேட்குறது. ஆனால் அந்த விநாயகரை நாம் பார்த்த உடனே நம்ம வாழ்க்கையில் நினைச்சிடுவோம் பையன் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோன்னு சொன்ன அப்படி இப்படி பண்ணானே வேதனை போகிறோம். ஒரு பிரியமான ஒரு நண்பர் மேலே இருக்கிறோம் அந்த வாழ்க்கையை நினைச்சிட்டு இவனுக்கும் கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு கேட்குறோம். இப்போ நாம் பத்திரிகையில் படிக்கிறோம் எங்கே கொண்டு போகிறோம் எத்தனை பேர் செத்தாங்கன்னு வேதனை போடுறோம். இது வாழ்க்கை. அப்போ நமக்குள் இந்த மாதிரி வேதனையான உணர்வுகள் வந்துடுது. இதுக்கு திரவம் தேவையா இல்லையா? இதற்காக வேண்டியதான் இங்கே முன்னாடி கோயிலுக்குள் போனோம் இந்த விநாயகரை பார்த்த உடனே பேரண்டத்தின் திரு உண்மை உணர்த்தி தீயதை நீக்கி ஒளியின் சரீரமாக பெற்று அந்த திருவ மகரிஷியின் அருளி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று வானை நோக்கி ஏகி அந்த மகரிஷியின் அருசக்தி நான் பெற வேண்டும் என்று ஏங்கி ஒரு நிமிஷம் மூணு நிமிஷம் தன் உடலுக்குள் செலுத்தி இது ஆத்மாவசித்தம் இந்த வாழ்க்கையின் நல்லது என்னை அறியாமல் அழுப்பிச் சென்றது தங்கத்துக்குள் திரவத்தி ஊற்றினும் செம்பும் பித்தளை கரைப்பது போல இது சுத்தப்படுத்தி விட்டு இந்த ஆலயத்துக்குள் சுத்தப்படுத்துறதுக்கு வச்சுக்கிறார். அந்த மகரிஷியின் அருளி பெற வேண்டும். இப்போ நான் ஒருத்தருக்கு உதவி செய்திருந்தேன் அவர் சாகப்போம்போது எண்ணத்தோடு தான் என் ஆத்மாவுக்குள்ளே வந்துடுவார். அதனால் என் உடல் உள்ள அந்த ஜீவாத்மாவும் அந்த மகிழ்ச்சியின் அருளோடி பெற வேண்டும். அதுவும் புனிதம் பெறணும். இன்றைக்கும் செய்து ஆனால் இதுக்கும் செய்து ஆகணும். பெற வேண்டும் என்று எண்ணி ஏங்கி விட்டு இந்த உணர்வின் சக்தி தன் உடலுக்குள் செலுத்தி விட்டு என் சொல்லும் செய்யணும் நான் பார்ப்பதால் நான் நலம் பெற வேண்டும், நான் பார்ப்பதால் நான் நலம் வளம் பெற வேண்டும், சொல்லுக்குள் இணைவு பெறணும் என்று எண்ணி இந்த ஏக்க அலையை இந்த உணர்வின் தன்மை தான் மலரின் மனம். நாம் எதை எண்ணுகின்றோமோ இந்த உணரும் சக்தி நமக்குள் அந்த மனமாக வருகின்றது. ஆக இதை சுத்தப்படுத்திட்டு கோயிலுக்குள் போன உடனே இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, என் சொல்லும் செயலும் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி விட்டு ஆலயத்துக்குள் போன உடனே கொடிக்கம்பத்துக்கு முன்னாடி சன்னதி தெரிகின்றது. இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இதை அருளி அந்த மகரிஷியின் அருளி நான் பெற வேண்டும், அந்த மகரிஷியின் அருளி என் உடல் முழுதும் படர வேண்டும், என் உடல் உள்ள ஜீவாத்மா பெற வேண்டும், என் பேச்சும் மூச்சும் இந்த தெய்வ நிலைகள் அடைய வேண்டும், நான் பார்ப்பது அனைத்தும் நலம் பெற வேண்டும், நான் பார்ப்போரெல்லாம் நலம் பெற வேண்டும், என் சொல்லுக்குள் இனிமை பெற வேண்டும், என் செயலெல்லாம் புனிதம் பெற வேண்டும். இந்த உணர்வெல்லாம் எடுக்க சொன்னாங்க. கொடிக்கம் வச்சுன்னு உயர்ந்த எண்ணத்தை நோக்கி அந்த தனக்குள் அந்த உயர்ந்த எண்ணங்களை தனக்குள் பரப்ப எடுத்து விட்டு கோயிலுக்குள்ளுக்கு போகிறோம்.
ஏன்னா முதல்ல இங்கே அழுக்கு துடைக்கிற இந்த விநாயகர் கும்பிடானே நாம் நல்லது எண்ணோம், இது துடைக்கணும் இல்லை, யார் துடைக்கிறாங்க நினைக்கலையே. கோயில் நம்மளை எவ்வளோ பெரிய புனித நிலை பெறுவதற்கு அரசனுக்கும் டிமிக்கு கொடுத்து நம்மளுக்கு நல்ல நிலை பெண்ணு சாஸ்திரங்கள் எழுதி வச்சு நீ இப்படியெல்லாம் எடுத்துக்கூடான்னு சொன்னேன். அரசனையும் ஏமாத்துறா, நம்மளுக்கு நல்லது பெற செய்தான் அன்றைக்கும் ஞானி. அதை விட்டுட்டோம், அதை விட்டு போட்டு உனக்கு அபிஷேகம் செய்தேன். அதை வந்து இன்றைக்கி என்ன செய்யணும், நம்ம அழுது புலம்புலாம் உனக்கு கொடுப்பான்னு அழுது கொடுக்குறது இவன் என்ன செய்யணும், உங்களுக்கு அதை தான் படைப்பான். ஆனால் அதே மாதிரி நம்ம கோயிலுக்குள் போன உடனே தீப ஆராதனை காட்டும் இருட்டதைக்குள் சாமியை மறைத்திருக்கு. நமக்குள் இருளுக்குள் உடலுக்குள் மறைந்திருக்கு இந்த நல்ல குணம். அதை பார்க்கப்படும் போதுதான் தெரிந்துணர்ந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி அந்த வானை நோக்கி எண்ணி விட்டு சாமி மேலே அந்த மலர் மாலை போட்டிருக்கின்றது. ஏன்னா எனக்குள் நல்ல குணத்தை இறைவாக உருவாக்கி இந்த உடலுக்குள் எந்த நீ மனம் பெற வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அந்த மலரை போட்டிருக்கின்றது. அந்த மலரின் மனம் பெற வேண்டும், என் உடல் முழுதும் மணக்க வேண்டும், என் பேச்சு மூச்சும் அந்த நறுமணங்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணும்போது இந்த உடலில் மனம் வருகின்றது. நீங்கள் ஒருத்தன் தவறு கீழே விழுகின்றான், அவரை கண்ணுற்று பார்த்த உடனே ஐயோ இப்படி ஆகிப்போச்சின்னு வேதனைப்படுறீங்க. அடிப்பட்டு வேதனையான நிலையில் துடிச்ச பிற்பாடு அந்த உணவின் தன்மை உங்கள் உடலிருந்து எந்த மனம் வரும்? அவனை பார்த்துட்டு அங்கே போனேன், ஏன் மாதிரியே உங்கள் முகமே வாடி போயிருக்குங்களேன்னு கேட்குறாங்க. அப்போ காக்கும்போது என்ன ஆகுது, நம்ம உடலிருந்து வரக்கூடிய மனம் அவர் நுகரப்போகும்போது இந்த உணர்வை சொல்லி கேட்க வைக்கின்றது. அதே போல் நாம் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நிலையில் துன்பத்தை துடைத்து விட்டு நாம் எந்த நல்ல குணமோ அந்த நல்ல குணத்துக்கு இந்த மலர் விஷயம். நாம் நல்ல குணத்தை கொண்டு இந்த பையனை என்னை காப்பாற்றணும். அவன் குடித்தான், அவனை காப்பாற்றி விட்டோம். அவன் அடிபட்டான், அவனை காப்பாற்றி விட்டோம். ஆனால் அவன் எண்ணத்தை எடுத்துதான் காப்பாற்றினேன். ஆனால் வேதனையான உணர்வு எனக்குள் இருந்தது. விநாயகனை பார்த்து திரவித்து ஊற்றி துடைத்து விட்டு அடுத்து நாம் கோயிலுக்குள் போன உடனே அந்த தெய்வ குணத்தை நாம் பெற வேண்டும், இந்த மலரின் மனம் நாம் பெற வேண்டும் என்று அந்த நல்ல குணத்துக்கு முலாம் பூச வேண்டும். அப்போ அந்த முலாம் பூசிய பின் இந்த மலரின் மனம் வரும்போது நம்ம உடல் நல்ல மனம் வரும். அப்போ அங்கே கனியை வைத்திருக்கும் போது இந்த கனியை போன்ற சுவையாக சொல்லும் செயலும் நான் பெற வேண்டும் ஈஸ்வரா, இவங்கிட்ட வேண்டும், நான் கொடுப்பது எங்கே தான் பெறுகின்றது, ஆனால் அவனிடம் வேண்டி இதை நாம் எடுக்க வேண்டும். ஆக இந்த உணர்வை தூண்டும் போது உயிரின் இயக்கம் அங்கு அதிகமாகின்றது. ஆக அதை நாம் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று ஏங்கி இந்த உணர்வின் சத்தை தன் உடலுக்குள்ள செலுத்தி இந்த கனியை போன்ற சுவையான சொல்லும் கேளும் நான் பெற வேண்டும் என்று ஏங்கிவிட்டு இது உணர்த்தி அந்த மகிழ்ச்சியின் அணுசக்தி பெற வேண்டும். என் வாடிக்கையாளர் அனைவரும் குடும்பத்தினர் நலமும் வளமும் பெற வேண்டும். நான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன், என் பையன் பிள்ளை கெட்டவனாக இருந்திருந்தான்னா என் பிள்ளையுடைய நேர்கள் மகிழ்ச்சியின் அருளுடையும் பெற வேண்டும், அவன் கல்வியிலே ஞானம் பெற வேண்டும், அவன் அருளுடைய பெற வேண்டும், அவன் ஞானத்தையும் வழிகொள்ள வேண்டும், அவன் பேச்சு மூச்சும் உலகம் நன்மை பெற வேண்டும், அவனுக்கு நல்ல ஞாபக சக்தி பெற வேண்டும். இந்த இதை என்ன செஞ்சு அர்ஜனை பண்ணணும், எதே இந்த இதை இங்கே அர்ஜனை பண்ணாதான் இந்த உணர்வின் சக்தி நமக்குள்ள என்ன செய்யும், அந்த ஈசன் நமக்குள் எடுத்து இந்த உணர்வு விலை வச்சு இந்த மனமாகி நம்மை பார்க்கும்போது நம்ம சொல்லின் தன்மை அங்கே விளையும். இதான் கோலையும் நாம கோயிலுங்கிற நிலையை நம்மளை பரிசுத்தப்படுத்துவதற்கு இதை எல்லாம் எண்ணி என் வாடிக்கையாளர் நலமாக இருக்கணும், இந்த கோயிலுக்கு வரவங்களாம் நலமாக இருக்கணும், இங்கே வரவங்களாம் அந்த மகிழ்ச்சியின் அருள் பெற வேணும், அவங்க வாழ்க்கையில் இருள் நீங்க வேணும், அவங்க வாழ்க்கையில் நலம் பெற வேண்டும் என்று நாம் இப்படி கேட்கணும். இதுக்கு தான் கோயில் அனுசிதாங்க பெரிய தேரை கட்டி வச்சு சின்ன தேரை வச்சுருக்கிறாங்க. நாம் போகிறவங்கள இதை மாதிரி எண்ணம்னா எல்லோருடைய எண்ணமாகி வலுவான நிலைகள் பெறும். அப்போ எல்லோரும் நாம் ஒருத்தர் கஷ்டமாக இருப்போம், நஷ்டமாக இருப்போம், வேதனைப்பட்டிருப்போம், துன்பப்பட்டிருப்போம், துயரப்பட்டிருப்போம், எல்லாம் பட்டிருப்போம். ஆனால் அங்கே போனவுடனே இந்த எண்ணம் அந்த ஞானியினுடைய எண்ணங்கள் எடுத்து உருக்கணைக்கும் போது எப்படி நாம் குழம்பு வைக்கும் போது எல்லாம் ஒன்றாக சேர்த்து அது சுவையாக இருக்கின்றதோ இதைப்போல் நாம் துன்பத்தை நீக்கி இன்பத்தின் நிலைகள் பெற வேண்டும் என்று எல்லோரும் சொல்லுடைய நிலைகள் இங்கே ஒளிபரப்பும் போது அங்கே எக்கோ பாயும் நிலையும் மேக்னட், அதாவது ஒரு மலைகளிலே அதிகமாக உயர்மா வளர்ந்து தன் காந்தத்தின் சிலையால் நான் இழுக்கப்பட்டு அந்த உணர் நிலைகள் நெடுநெடு என்று வளர்ந்திருக்கும் அந்த மலை. ஆனால் அந்த கல்லுக்குள் மறைந்திருக்கக்கூடிய காந்த அலைகளுடைய நிலைகளும் அங்கே பதியப்பட்டிருக்கும். நாம் எடுக்கும் மனிதனுக்குள் எடுத்துக்கொண்டு ஒளியின் தன்மை அங்கே பதிவாயும். ஆக நாம் இடும் இந்த உணர்வின் நிலைகள் அங்கே படரப்பட்டு நாம் எண்ணிய நிலைகள் அங்கே பெறச்சி இருக்க அந்த மீஞ்ஞானி சாதாரண மக்களும் அது பெறுவதற்காக இந்த ஆலயத்தை அப்படி அமைத்தான். இது நான் சொல்லலை, என் குருநாதர் சொன்னது. எனக்கு நான் படிக்கலை, இந்த கோயிலை பற்றியும் தெரியாது, சலதிரி சித்தம் பற்றியும் தெரியாது. அவர் சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் இன்னும் தெரிஞ்சுட்டு இருந்த அகராயத்தன்மை பேசுகிற நிலவன் அவர் சொன்னது உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏற்றுக்கொள்றதோ இவர் என்ன சாமி இல்லைங்கிறாரா அப்படின்னு சொல்லி நினைக்கிறதோ அது உங்களுடைய இஷ்டம். என்ற குணார் சொன்ன கோயிலில் போனால் இப்படி தான் கும்பிடணும். நாம் அந்த எண்ணத்தை எடுக்கும்போது நமக்குள்ள அது தெய்வமாகும். நாம் எண்ணிய எண்ணம் இறையாகின்றது, இறைவனாகின்றது. அந்த உணர்வின் சக்தி எனக்குள் தெய்வமாகின்றது.
அப்போ அந்த செயலின் தன்மை நான் ஆகின்றேன் என்று நிறைய அது சொன்னார். அதைத்தான் வந்து நான் சொல்கிறேன்.